அரிசிக்கு ஜிஎஸ்டி சொல்றதே தப்பு. ஏன்னா இந்த வரி வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இந்த வரி. ஃபர்ஸ்ட் எப்படின்னா அதானி தான் கோகினூர் ரைஸ் பேக் பண்ணி பிராண்ட் பண்ணி விற்கிறா. ஸோ அதானி அது மாதிரி பாஸ்மதி ரைஸ் அம்பானி வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல குட்டு ஃப்ரெஷ் விற்கும் அரிசிகளில் 5% வாங்குவது தவறா? ஒரே நிமிஷம், ஒரு சந்தேகத்தை விளக்கறீங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், அதான் நான் கேக்குறேன். 5% பணக்காரர்கள் விற்கக்கூடிய அந்த அரிசிக்கு தான் வரின்னு சொல்றீங்க, அவங்க யாருகிட்ட விற்கிறாங்க? இலவச அரிசி கோதுமை கொடுக்கறாங்க கவர்மெண்ட், எப்படி கொடுக்க முடியும்? இன்னொன்னு சொல்ல போனா ஸ்டிக்கர் ஒட்டினத்துக்கு தான் ஜிஎஸ்டி, புரியுதுங்களா? அதுவும் ஸ்டிக்கர் ஒட்டதுக்கு ஜிஎஸ்டி. இன்னொன்னு என்ன சொல்ல, ஒரு நிமிஷம், சாதாரண இப்ப ஒரு அரிசி ஒரு நெல் 75 கிலோ இருக்கும், அதுல இருந்து நீங்க இப்ப அரிசியா போனா 40 கிலோ இருக்கும், 1000 ரூபாய், அதாவது 25 ரூபாய் தான் காஸ்ட் அதோட அரிசி விலை ஒரு கிலோ. ஆனா 60 ரூபாய்க்கு விற்கிறோம், டிரான்ஸ்போர்டேஷன் வச்சுங்க 20%, தூக்குக்கூலி வச்சுங்க, போட்டாலும் 45 ரூபாய்க்கு மேல வராது. ஆனால் 60 ரூபாய்க்கு விற்கிறோம், அப்ப அவன் அதிகம் லாபம் சக்கம் சம்பாதிக்கும் பெரும் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் இந்த ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஏன் வாங்குறான்னு சொல்றேன், ₹40 லட்சம் மேல அவனுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கலேன், ஜிஎஸ்டி கட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் விற்கிறான் பார்த்தீங்களா, அதில் இப்போ இதுக்கு கையெழுத்து போட்டு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த ப்ரொப்போசலை தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வெஸ்ட் பெங்கால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இதேமாரி 3-4 ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நிதியமைச்சர்கிட்ட ஃபஸ்ட்டு இது போச்சு. அவங்க ப்ரொப்போசலை கொடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில், இவங்க இது போட வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபைல்ஸ்ல பாருங்க. நான் சொல்லி தான் கேட்டிருக்காங்க, இல்லனா செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்லனா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏ தமிழகம் சரி, தமிழ்நாடு வேணும்னு சொன்னால தப்பு தான் சார். இங்க வந்து அரசியல் பேசல, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த 26 மாநிலங்கள்ல 4 மாநிலத்துல திமுக அரசு ஆளும் தமிழக அரசு திமுக உடைய நிதி அமைச்சர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு நான் கண்டனம் செய்கிறேன். அடுத்து இன்சிஸ்ட் பண்ணிட்டா அது சரியாயிருமா? பழனிவேல் தியாகராஜன் சொன்னாலும் தப்புதான் சார். இதனால தமிழ்நாட்டில் பணம், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல திரு சூரிய நாராயணன் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பெருமுதலாளிகளுக்கு மட்டும்தான் இந்த வரின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றீங்க. நான் கீழே இருக்கிற சாமானிய மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? சாமானிய மக்கள் பிராண்டட் ஐட்டம் வாங்க மாட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன கணக்கு வாங்க கூடாதுன்றீங்களா? இல்ல வாங்க கூடாது இல்ல, நான் ஒரு கணக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட 3 கோடி ரேஷன் கார்டு தமிழக பிடிஎஸ் பாருங்க, 3 கோடி ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 6 கோடி பேர் பிடிஎஸ் வந்துடுறாங்க, அரிசியில வந்துடுறாங்க. இலவச அரிசி இலவச கொடுக்குறது பாத்தீங்களா, மோடி அரசு 80 கோடி பேருக்கு அதுல வந்துடுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வாங்குறதுக்கு, அதாவது பணக்காரர்களிடம் பணத்தை வாங்கிதான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். அவங்க யாருகிட்ட சார் விக்கிறாங்க? இன்னொன்னு சொல்றீங்க, 80 கோடி பேருக்கு அரிசி கோதுமை மத்திய அரசு கொடுக்குதுன்னா, ஒரு நிமிஷம், இப்ப நாட்டுல 40 கோடி பேர் தான் கடையில் வாங்கி சாப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன், எனக்கு பாஸ்மதி ரைஸும் கோகிலூர் ரைஸ் பிராண்டட் ரைஸ் 2-3 வருஷம் தான் தெரியும், அதுக்கு இதெல்லாம் தெரியாது. 10,000-20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா ஏழைகள் வாங்குவதே இல்ல. ஒரு நிமிஷம், 12 ரூபாய் ஒரு நிமிஷம், 5 லட்சம் இலவச மருத்துவ வாங்குவதே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. 5 லட்சம் இலவச மருத்துவ காப்பீடு எப்படி கொடுக்க முடியும்? 12 ரூபாய்க்கு 2 லட்சம் அரசாங்கம் நீங்க ஆட்சி பண்ணிட மாட்டீங்களா?
இலவச அரிசி கோதுமை சாமானிய மக்கள் கிட்டே புடிங்கிருவீங்க, பெட்ரோல் டீசல் விலையும் சாமானிய மக்கள் கிட்ட புடிங்கிருவீங்க, மற்ற வரியாலும் புடிங்கிருவீங்க. மத்திய அரசு எல்லோருக்கும் வங்கி கணக்குன்னு சொல்லிட்டு சலானுக்கு ரேட் ஏத்தனா என்ன சார் பண்ணுங்க? கிடையாது, இன்னி வரைக்கும் ஜன்தன் கணக்கு இலவசம், அதுல உள்ளவங்களுக்கு 3500 ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. நீங்க சார் ஒரு நிமிஷம் சார், இல்ல நேரம் கடக்குறோம், நேரம் கடக்குறோம், இல்ல இல்ல ரைட் ரைட் இல்ல தொடர்ந்து பேசலாம். உயிர் காக்கும் மருந்துகளுக்கு டாக்ஸ் குறைச்சிருக்காங்க. சரி, உயிர் நன்றி 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 நன்றி, தொடர்ந்து பேசலாம். முக்கியமா ரைட் அரிசி முதல் தயிர் வரை அதிரடியாக நுழைந்த ஜிஎஸ்டி, இது வந்து ஒரு வரைமுறைப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய காரணங்களை ஏற்க ஒரே இல்ல வேண்டாம், நேரம் இல்லை, நேரம் இல்லை, அவருக்கான நேரம். திரு அருணன் இல்ல இல்ல நண்பர் ஜி சேகர் வந்து அது அப்படியே அவங்க நிதியமைச்சருடைய அந்த ட்விட்டர் பதிவை தான், அதனுடைய சாரத்தை தான் எடுத்து சொன்னாரு. நான் அந்த பதிவுகளை பூரா இப்ப படிச்சுட்டு தான் இப்ப இந்த விவாதத்துக்கு வந்திருக்கேன். மொதல் பாயிண்ட், இது வந்து எல்லாரும் ஒப்புக்கொண்ட விஷயம் இது அப்படின்னு. இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு கேரள முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு 18ஆம் தேதியே கடிதம் எழுதியிருக்கிறார். கேரளாவை பொறுத்தவரை அதனுடைய நிதியமைச்சர் நவம்பர் மாசமே 2021 நவம்பர்லயே இவங்க அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி, அதாவது பொட்டலம் கட்டினா, அதாவது பேக்கடை, அதாவது அதில் அதே நேரத்தில் வந்து இது லேபிள் பிராண்டட் அல்ல, லேபிள் இருந்தாலே அப்புறமேலு அது ஏதேனும் ஒரு பையிலையோ பேக்கெட்டோ போட்டு கொடுத்தாலே அதுக்கு வந்து ஜிஎஸ்டி, உணவு தானியங்கள் எல்லாம் அப்புறம் மாவு ஐட்டம் பூரா அப்படின்னு ஆலோசனை வந்து இருந்திருக்கு. அதை கடுமையாக அப்பவே அவங்க நாங்கள் எதிர்த்தோம் என்பதை சுட்டி காண்பித்து பிரதமருக்கு கேரள முதலமைச்சர் 2 தினங்களுக்கு முன்பு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை எங்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது என்பதை நான் வந்து மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கேரளாவை சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொன்னு புரிந்து கொள்ளுங்க, இந்த கவுன்சில் எப்படி நடக்குது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா பெரும்பான்மை வந்து இவங்க கையில தான் இருக்குது, அங்க வந்து எதிர்த்தாலும் ஒண்ணும் காரியம் ஆகாது, ஆனாலும் எதிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. எதுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாநில அரசுகள் அங்கேயே எதிர்த்திருக்கணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேரள அரசு எங்களுடைய கட்சியுடைய அரசு எதிர்த்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்யறேன். ஒன்னு ரெண்டாவது பாயிண்ட், அவங்க சொல்றது ஏன் இப்ப வந்து, முன்பு என்னவா இருந்துச்சு, பிராண்டட் ஐட்டத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு.